என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு, சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தாண்டா லக்கேஜ், உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. வண்டிய வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், சிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததுமா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட்டு கோடி காட்டியோ, நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. பின்னாடிதாம்மா அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்ட போட்டு வைங்க. ஆறது யாராவது தென்னமரத்துல இருந்து பேசுறது? அதான் என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முடிச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெகேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. ஐடியா புடிச்சேன். ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பா. தேங்க்ஸ் பத்தா. ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு வால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. அம்மா இது தூள். பேப்பர் படிச்சுட்டே சைட்ல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்து அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி I love you, da. சூப்பர் மச்சான். இன்னைக்கு கலக்கல. எப்படி இந்த லோக்கல டிக் பண்ற? 15 வருஷமா நான் இத தானா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, இது சவுண்ட் கேக்குது. சரிடா மச்சான், மத்தியா நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அசி, இந்த பார், அங்க பார். ஆஹா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குதுல்ல. சூப்பர். ஐயோ, கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத. பால் இருக்குல்ல? அதானே. அம்மா பால். நே, பால் வந்துருச்சு. பால் வந்தா என்னடா? பேப்பர் இருக்கே. ஆ. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத. வேலைக்காரி இருக்கல்ல? அது. ஆஹா, வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காளே. அதுவும் புரிஞ்சு. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? அத நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இவ்வளவு சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச உற்றாத. கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க?
எல்லாம் நீ உன் செமக்கட்டே உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோ பா, நான் பால போடுவேன், நீ இந்த பேட்டால அடிப்பேன், அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விடும். நீ அங்க போய் பால் பால் சவுண்ட கொடுப்ப, அவ வருவா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க, அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவே இந்த சிம்பலை பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவன் கையில குடுக்கும் போது ரெண்டு பேர் சிங்கர்ஸோ இப்படி டச் பண்ணுவான். இருக்கு அந்த மூணு முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப்பு. இதை வச்சுதான்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பால் தாண்டா போடுவேன், எப்படியா நீரா விட்டுட்டு அடிச்சுடா மச்சான். கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, என் மேலதான் மிஸ்டேக். நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக நான் லெப்ட்ல போடுறேன். சரிதான் மச்சான், கொஞ்சம் ஓவரா புக வர்ற அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு, கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆண்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா. ரெண்டு பாலும் போயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப என்னடா பண்ணுவேன்? பாதி, நான் இப்ப பாதி. பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான், என் கண்ணு நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். பாத்திரத்தோட என்னடா இது, அப்ப ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யார்? கோப்பி. அவன் எப்படிதான் இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் சாமி இருக்கு இடம், கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போடா காதல் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் பாக்கி. என்ன சொல்லு? உன் தம்பியே கொன்னுடு. என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதரா. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாடா. நல்ல வேலை ஆப்டிகல்ஸ் ஏரியாவில பட்ட அந்த அடி பட்டுருச்சா? என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்கா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா, எத்தனை படி இருக்கு மட்டும் சொல்றா, நான் அப்படி எஸ்கேப் பண்ணிக்கிறேன். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலனா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. எனக்கு தமிழ் தெரியுது, நீனும் தெலுங்கு. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? உங்க மாமா இதே ஊரா? பெத்த போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? ஆயனே நாக்கி ஜாபி பிச்சாரு. நீனும் நின்னே ஊர் நின்று வச்சானு. நேத்துதான் என் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியுது. சஜ்ஜியமா தெரியாதா? நிஜங்க தெரியுது. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? வித் பிளஷர்.
பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ஏதோ மாட்லாடலன்னு சொல்லி சைலண்டா உனாரு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். எதுக்கு சம்பாதிச்சிடனுக்க? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? தெரியுது. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ஏது தெரியுது? அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன், அதை நீங்க பாக்கணும். கமா ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா, அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும், பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும், பேரு அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உந்திக்கதா, அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும், திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு, பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா, பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க, எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க எங்கிட்ட காசு இல்ல மேடம். ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குறியணும்? வாங்கி தரங்கிறீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க, ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், யாரா புறாவரவல் சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹெல்ப் செய்யலனா? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுல 2800 ரூபீஸ் உண்டே. பரவாயில்லை. நோனோ, மீ நியாயமான கலெக்ஷன்ஸ் நாக்கு வద్దు, பெட்டండి నేను వస్తావా. ఈ ఆల్బత్తులో ఉంగ ఫోటో వరణం. అదికి నా సినిమాలో నడికినమే. సినిమానా? జస్ట్ జోకింగ్. బై. ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ఏ మణిన మణిన కరెక్ట్ 10:10 ఆగుదరా. இப்ப மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி சரி, அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டல கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வர்றாங்க. கரெக்ட்டா கேட்டியா? ஆமா வர்றாங்க. இப்ப மணி என்ன? ஏன்டா இப்படில? என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேக்குறான்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? டேய் சும்மா இருக்கீங்களா? டேய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா, அனு கண்டிப்பா வந்துருவா. என் அனுவை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா, என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. பாடுறா, எந்த அப்பா தான் காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க? இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். டா டேய் கார் வந்துச்சுடா. போலாம்.
சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுக்கலாம் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா சார், சாரி சார். நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு, நான் உங்க போடுறாங்க, நீ போடு. ஏய் மாலைங்கடா, இந்தா இந்தா மாலை கொடுங்கடா. மூர்த்தம் போயிட போகுதா? இந்தா அவங்க கொடுக்க. இந்த என்ன மாலை? இந்தா இதே கொடு. டேய் நீ போடுறாதா? கொடு கொடுறா கொடுறா. சிக்க போடுங்க, மாத்திக்க. டைம் போயிட போகுது, போடுங்க மாத்திக்க. கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒன்னும் குழப்படாத, இது என்னோட ஏடிஎம் கார்டு, இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா மச்சான்? என்ன மச்சான்? இல்ல என்னோட ரேஷன் கார்டு உனக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன், நீ உனக்கு கார்டு கொடுக்கறியா? சரி விடு, பப்ளிக் வாட்ச் பண்ணதுல பல்சர் இப்படி கூட ஒரு பைக் விக்குது. ஓ பல்சரா மச்சான், செம கூட்டம்டா. என்னது தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட்டு, 20 × 30 ₹600. அடா பாவி, அந்த ₹600 என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்காக 20 டிக்கெட் வாங்கியிருக்க? ஏதாவது ஸ்கூலுக்கு இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பார். ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிட்டர் இறங்குறியடா. மீராடா உன்ன க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. ஏய் மீரா, கரெக்ட் எதுக்கு வந்து சொல்லு? அவன் ஃபேமிலியோட இருக்கான், இல்ல கரெக்டா தெரியல. அதோ ஹாஸ்பிடல் போறதுக்கு மீரா சீக்கிரம் படம் போட்டு போறாங்க பா. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு தெரியுமா? என்னடா கண்டுக்காம போறா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறானே. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதரா. சுமார்ரா, வண்டியை பார்த்துக்கோ. ரெண்டு கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கார்ட்டூன் படத்துக்கு? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல்ட் ஒன்லி ஓடுதா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பாத்துட்டேன், அதுல ஒரு பிட்டு இல்ல. நீங்க அதுல நடிச்சது? கட்பாவும் மானமாவும் கண்ணையாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதரா? என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ், இந்த மாதிரி ஒரு அழகான மாடற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஏப் கியா போல்டே ஹே, முஜே சிர்ஃப் ஹிந்தி ஆதி ஹே. உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கிஃப்ட்? யா.
வாவ் நம்ம ஃப்ளேவரே தனி. ட்ரிங்க் இட் பேபி. தேங்க் யூ. பை பை. பை பை. சீ யூ லேட்டர். ஏகே. வாட் எ பியூட்டிஃபுல் ஃபிங்கர்ஸ். நம்மறே. கேகே. ஏ மேரா ஃபேமிலி மாடல் ஆல்பம் ஹே. ஆப்கா ஃபேமிலி ஆல்பம்? யா. நீ தேக் சக்தி ஹோ? பார்க் வேண்டா, இதுல குச்சு குச்சு ஓல்ட் மாடல். கோல் பட் நீ சலேகா. சீட்டா. ஏ கோனே? ஏ மேரா கிராண்ட்மா பாட்டிமா எம்என் ராஜம் 1951 மிஸ் மெட்ராஸ். ஸ்பெஷல் டைட்டில் அடிகாந்தா. ஏ கோனே? ஏ மேரா ஸ்டெப் மதர் சித்தி. நேம் தேவிகா. 1961 மிஸ் மெட்ராஸ் ஐஸ். மெட்ராஸ் ஐ? நோ, மிஸ் மெட்ராஸ் ஸ்பெஷல் டைட்டில் ஃபார் மிஸ் பியூட்டிஃபுல் ஐஸ். ஓ அச்சா அச்சா. லைக் யுவர் ஐஸ். உஸ்கே பாத் உஸ்கே பாத் மிஸ் ஹைதராபாத். நேம் ஜெயமாலினி. மேரா ஆன்ட்டி. 1971 மிஸ் ஹைதராபாத் ஃபார் தண்டர் தைஸ். தண்டர் தைஸ்? லைக் யுவர்ஸ் அண்டர் த டேபிள். சி ரைட் ஃப்ரம் ராமராவ் டு காந்தா ராவ் வெரி ஃபேமஸ் ஃபேவரட் டான்சர். ஓ அச்சா அச்சா. உஸ்கே பாத். ஏ மேரா அசிஸ்டன்ட். நேம் அனுராதா. 1991 மிஸ் மெட்ராஸ் ஃபார் மிஸ் பியூட்டிஃபுல் ஹிப்ஸ். 91 படா ஹிப் ஓன்லி ஃபேமஸ். 2003 சிம்ரன் ஹிப் ஓன்லி ஃபேமஸ். தட்ஸ் ஆல் இன் மை ஃபேமிலி ஆல்பம். அப் கியூ ஹோ ரே. சி மை கிராண்ட்மா சேட் ஸ்டோரி. எம்என் ராஜம் பாட்டிமா வான்ஸ் டு கோ டு சண்டிகர். கிஸ்லி because Chandigarh mein one world beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand, but kuchi ko train ticket ko paise nahi. Okay, how much you want? Just 2500 in the okay photo. 2500 I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work I'll return. Okay. This Fatima, Fatima, see this beauty is helping you. Betty, kiss me, Patti. Engiyo idha paathirukrene. Yen product enna ulukku theriyala cancer nu solita 25 vaangala. Aama enda porukki dance competition porena engitta 25 vaangnadhu mattum illama poojaadiya konan kuduthe nee vaangna kappen sonnalla. Is it true or not? True lies only. Yes, yes. Enda vedava சினிமா ஆக்டர் போட்டோ சூப்பிச்சு நா தெக்கு 25 கொட்டேலா அவுனா சாரா கவுன ஆ ஜி அவுன சலே கதே மேரே பாஸ் பே 2500 ரூபாய் கோ சோடனே சே சல ஹா ஜி ஆஹா எல்லா லேங்குவேஜ் ஏ மேட்டர் தெரிஞ்சு போச்சு ஜூ ஆகினா நான் பொண்ணு தரத்துறேன் தேங்க் யூ